ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஹரிஹி ஓம். வாசஸ்பதிம் விஸ்வகர்மாண மூர்த்தயே மனோயுஜம் பாஜே அத்யாஹுவேம சனோ நேதிஷ்டாஹ வனானி சோஷதே விஸ்வசம் பூரவசே சாது கர்மா. ஹரிஹி ஓம். தைத்திரிய சம்ஹிதையில் உள்ள இந்த வேத மந்திரம் மிகவும் அர்த்த புஷ்டி கொண்டது. இப்பொழுது நம்முடைய உபன்யாச தொடருக்கு ஆரம்ப மந்திரமாக மிகவும் பொருத்தமும் கொண்டது. இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம், நமக்கு வாக்கு, உடம்பு, மனசு என்று மூன்று கரணங்கள் இருக்கின்றனவே, அந்த மூன்றும் பகவானுக்கு இறைவனுக்கு அதீனமானவை. அவன் வாசஸ்பதி, விஸ்வகர்மா, மனோயுக். வாக்குக்கு தலைவனானதால் வாசஸ்பதி. உலகில் நடந்தேறும் அத்தனை செயல்களும் அவனுடையவை, அதனால் அவன் விஸ்வகர்மா. நம்முடைய எண்ணங்களையெல்லாம் சேர்த்து வைப்பவன் அவனே ஆனபடியால் அவன் மனோயுக். அப்படிப்பட்ட கடவுளை நாம் போகங்களை தூக்கிற காலத்திலே கூட அழைக்கிறோம். அவனை ஸ்மரித்துக் கொண்டு, அவனை துதித்துக் கொண்டு இன்பத்தை நுகர்கிறோம். அவன் நேதிஷ்டன், நமக்கு மிக அருகில் சமீபத்தில் இருப்பவன். அவனை விட வேறு யாரும் நமக்கு நெருக்கமானவர் இருக்க முடியாது. ஹவனானி ஜோஷத்தே, நம்முடைய அழைப்புகளாலும் நம்முடைய வழிபாடுகளாலும் உள்ளம் மகிழ்கிறான் அவன். அவனை பற்றி நாலாவது பாதத்தில் மேலும் மூன்று தகவல்கள். அவன் உலகுக்கெல்லாம் நல்லதை ஏற்படுத்துபவன், நம்மை ரட்சிப்பதற்கென்றே இருப்பவன், நமக்கு அனுகூலமாக நன்மை வரும்படியாக செயல் புரிபவன். அவனை அழைக்கிறோம். இந்த மந்திரம் நமக்கு நிறைய நீதிகளை போதிக்கிறது. சற்று விஸ்தாரமாகவே அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். முதலில், நாம் எந்த செயல் புரிவதானாலும், அது பேச்சினாலோ செயலினாலோ மனதினாலோ ஆனாலும், முதலில் கடவுள் வாழ்த்து அவசியம். இந்த லெக்சர் சீரீஸ் வாக்கினால் பண்ணும் பணி, வாசிக்க கைங்கரியம் ஆனபடியாலே வாசஸ்பதியான பகவானை வாழ்த்துவிட்டு பிறகே தொடங்குவோம். வாசஸ்பதிம் விஸ்வகர்மாணம் என்று. இது இந்த மந்திரத்து முதல் நீதி. இரண்டாவது, நாம் பண்ணும் காரியங்கள் எல்லாவற்றிலும் மனமுன்றி பண்ண வேண்டும். அனிச்சையாக கவனமில்லாமல் பண்ணக்கூடாது, அவதானத்துடன் பண்ண வேண்டும். ஆகையாலே மனோயுக் என்றப்படுகிற இறைவனை அழைத்து கீர்த்தித்து, அவன் அருளோடு மனசை லெக்சரில் ஒன்ற வைத்து, ஈடுபாட்டுடன் இந்த பிரவச்சனத்தையும் ஸ்ரவணத்தையும் பண்ணுவோம். இது இரண்டாவது நீதி. மனோயுஜம் என்ற பதத்தில் தரப்படுவது. மூன்றாவது நீதி, ஊதயே வாஜே, துன்புறும் காலத்தில் இறைவனை ஸ்மரிப்பவர்கள் இன்பம் அனுபவிக்கும் காலத்தில் அந்த இன்பத்திலே திளைத்து போய் அவனை மறந்து விடுவது என்பது உலக வழக்காயிருக்கிறது, அது கூடாது.
நாம் இந்த லெக்சரை கேட்டு மகிழும் போது கூட மற்ற மகிழ்ச்சி காலங்களில் போல பகவானை கீர்த்திப்போம். இது மந்திரத்தினுடைய மூன்றாவது நீதி. நாலாவது அத்யாஹுவேம அத்யா என்ற பதத்திலும் ஒரு நீதி உண்டு. இன்றைக்கு இப்பொழுது பகவத் கீர்த்தனம் பண்ணுவோம், தள்ளி போட மாட்டோம். சுபஸ்ய சீக்கிரம் அந்தறிவாமின்னாது அறம் செய்க. ஆதஸ்பதியை ஹவனம் பண்ணுவது என்கிற சுப காரியத்தை இப்போதே பண்ணுவோம். இது நாலாவது நீதி. ஐந்தாவது, இதில் விவாதம் சச்சரவு பண்ணுபவர்களும் உண்டு. மிக தூரத்திலே லோகாந்தரத்திலே இருப்பவன் நம்முடைய கூப்பாட்டுக்கு வருவானோ என்று ஒரு வாதம். நம் ஹிருதயத்திலேயே இருக்கிறவனை அழைக்க வேண்டிய தேவையும் உண்டோ என்று இன்னொரு வாதம். இந்த வாதங்களிலெல்லாம் நாம் மயங்கிவிடக்கூடாது. அவன் நேதிஷ்டன், நமக்கு மிக சமீபத்தில் இருப்பவன் ஆனாலும் நம்முடைய கீர்த்தனங்களாலே மனமுகப்பவன் ஆகையால் நாம சங்கீர்த்தனமும் குண சங்கீர்த்தனமும் பண்ணுவோம். இது நேதிஷ்ட என்ற பதத்து நீதி. ஆறாவது, நாம் எந்த காரியம் பண்ணுவதானாலும் பகவத் பிரீத்திக்காகவே பண்ணுவோம். பகவத் பிரீத்தியர்த்தம் என்று சங்கல்பமே கூட பண்ணிக்கொள்ளுவோம். இது ஜோஷத்தே என்ற பதத்து நீதி. ஏழாவது, பகவானை உகப்பிப்பது, பிரீத்தி பண்ணுவது மிக எளிது, சுலபமானது, அதிக சிரமமில்லாமல், அதிக செலவில்லாமல் நாம் எல்லாரும் அதை பண்ண முடியும். ஏனென்றால் அவன் ஹவனானி ஜோஷத்தே, நமது அழைப்புகளிலேயே உகப்படைந்து விடுகிறான். அதனால் இன்றைய லெக்சரிலே கூட இடையிடையே பகவானை கீர்த்திக்கிற அவகாசத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவோம். கோளம் இருக்கிறதே ஸ்பியர், அதனுடைய கொள்ளளவு ஃபார்முலா, வால்யூம் ஃபார்முலாவிலே கூட நடுநடுவிலே பகவத் ஸ்மரணம் பண்ணும்படியாக இந்த லெக்சரை அமைப்போம். இது ஏழாவது நீதி. எட்டாவது, நம்முடைய லாபத்துக்காக பிறருக்கு நஷ்டம் ஏற்படுத்த மாட்டோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்பது நல்ல கொள்கை. அதனால் பகவானை விஸ்வசம்பூ என்ற பெயராலே ஹவனம் பண்ணுவோம். லோக க்ஷேமமே லட்சியம். மற்றவர்கள் கஷ்டப்பட்டு நாம் மட்டும் சுகப்படுவது வேண்டாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து என்ற உயரிய குறிக்கோள் இருப்பதால் விஸ்வசம்பூ என்போம். இது எட்டாவது நீதி. இன்றைய லெக்சரிலே பார்க்கவிருக்கும் கணித ஃபார்முலா கூட லோகக்ஷேமத்துக்காகத்தான். கணிதம் என்கிற சப்ஜெக்ட் மொத்தமே உலகத்துக்கு நன்மை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஏற்பட்டது. ஒன்பதாவது, அவனுடைய ரக்ஷையை வேண்டுவோம். என்னை ரட்சி காப்பாற்று என்று அவனை வேண்டியாக வேண்டும் என்பது சாஸ்திரார்த்தம். ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்று ரிஷி வாக்கு. கோணல் வாதம் பண்ணுபவர்கள் சொல்கிறார்கள், அவன் தயாளுவாக இருப்பதால், பரம காருண்யம் கொண்டவனாதலால் நம்மிடம் எதையும் பிரார்த்தனையும் கூட எதிர்பார்க்காமலே அவனாகவே ரட்சித்து விடுவான், நாம் சும்மா இருக்கலாம் என்று சொல்கிறார்கள்.
ஆனால் வாழாவிருப்பது கூடாது. என்று இரண்டு பதங்களிலும் கிடைக்கும் நீதி இது. நாம் பிரார்த்திக்க வேண்டும், அதனால் பகவானுக்கு பிரீதி ஏற்படும். பத்தாவது, நாம் எந்த காரியத்தை பண்ணினாலும் அதை நல்லபடியாக பண்ண வேண்டும். செய்வன தெரிந்த செய் என்று தமிழ் பழமொழி. இந்த உபன்யாச தொடரும் கூட செவ்வனே பண்ணப்பட வேண்டிய காரியம். இதனால் நல்ல பயன்கள் விளையும். சாது கர்மா, நல்ல பயன்களை தரக்கூடிய கர்மா. அந்த கர்மாவை உடையவர் பகவான். இந்த லெக்சர் சீரீஸில் நல்ல பயன்கள் என்ன? நம் முன்னோர்களின் பெருமையை பறைசாற்றுவதால் புண்ணியம் உண்டு. பொய் பிரச்சாரங்களை சாஜம் வெளுக்க பண்ணுவதால் தர்மம் உண்டு. நமக்கு தன்னம்பிக்கையை வளர்ப்பதால் கூட, இந்த லெக்சரை கேட்பது கூட ஒரு சாது கர்ம, நல்ல காரியம். நல்ல காரியத்தை பண்ணும் போது சாது கர்மா என்று பகவானை பற்றி பேசுவோம். பகவான் ஏன் சாது கர்மா என்றால், அவன் பண்ணுவதெல்லாம் நல்ல காரியம். காரியங்களை பண்ணுவதற்கு முன் அதனால் வருகிற விளைவு நன்மையா தீமையா என்று நல்லதை மட்டுமே பண்ண வேண்டும் என்பது பத்தாவது நீதி. அடுத்து பதினொன்றாவது, நாம் எல்லாரும் படைப்பாளிகள், கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுபவர்கள். ஆராய்ச்சி பண்ணுவது என்பது, இந்த லெக்சர் பண்ணுவது கூட ஒரு படைப்பு தொழில்தான். சகவி கத்யதே ஸ்ரஷ்டா என்று யாதவாபியுதயத்தில், ஒவ்வொரு கவியும் ஒரு ஸ்ரஷ்டா, படைப்பாளி, சிருஷ்டி பண்ணுபவன் என்று இதை அபியுபகமம் பண்ணுவார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் விஸ்வகர்மா என்ற பெயரை சொல்லி பகவானை அழைப்பது நல்லது. அவன் பிரபஞ்சத்தையே பண்ணினவன். அவன் பண்ணின பிரபஞ்சத்திலே அவன் யோஜித்து வைத்த மனசாலே நாம் சில இயற்கை விதிகளை மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா என்கிற ரூபத்திலே இன்றைக்கு பார்க்க போகிறோம். பனிரெண்டாவது, வாஜே ஊதயே என்ற பதங்களுக்கு உணவிலே, சாப்பிடுவதற்கு என்று நேரிடை பொருள். இது உபலக்ஷணம்தான். போக்ய வஸ்துவிலே இன்பம் துய்ப்பதற்கு என்று பொது அர்த்தம் கொள்ளலாம். அப்படித்தான் சாஜன பாஷ்யத்திலும் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு செவிக்கு உணவு. திருக்குறள் கூறுகிறது, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று. இந்த லெக்சராலே கிடைக்கும் செவிக்கு உணவிலே இதிலுள்ள சூக்ஷ்மார்த்தங்களை புரிந்து கொண்டு மகிழ்வதற்காக நாம் இந்த வேத மந்திரத்தின்படி பகவத்கீர்த்தனத்தை பண்ணுகிறோம். ஆரம்பத்தில் மட்டுமன்று, மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலாவை சொல்லும் போது கூட இந்த ஹவனம் தொடரும். பாஸ்கராச்சாரியர் கொடுத்திருக்கிற ஃபார்முலா, பெருமாள் பெயரை சேர்த்து வருகிற ஃபார்முலாவாகத்தான் இருக்கிறது. நிறைய பெயர்களை சேர்க்கிறார். இந்த பீட்டிகையுடன், வேத மங்களத்துடன், வேத நீதிகளை புரிந்து கொண்ட பிறகு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு கோளத்தின் கொள்ளளவு ஃபார்முலா என்பது. சம்ஸ்கிருதத்தில் கோளம் என்றும் தமிழில் கோளம் என்றும் ஸ்பியரை சொல்லுகிறோம். இது முப்பரிமாண, த்ரீ டைமென்ஷனல் வஸ்து ஆப்ஜெக்ட்.
இதனுடைய ஃபார்முலா, இதனுடைய வால்யூம், இதனுடைய ரேடியஸிலிருந்து எப்படி கிடைக்கும் என்கிற ஃபார்முலா இன்றைக்கு பார்க்க போகிற ஃபார்முலா. இன்றைய பரிபாஷைப்படி பார்த்தால் இது என்ன ஃபார்முலா என்பதை மிக சுலபமாக சொல்லிவிடலாம். 4/3πr³ என்று ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது. 4, 3, π என்கிற மூன்று நம்பர்கள் கான்ஸ்டன்ட்கள் வருகின்றன. பிறகு ஆர் என்பது ரேடியஸ், ஆரம், ஆர் கியூப் என்று அதை மூணு தடவை போட்டு பெருக்கிக் கொள்கிறோம். வால்யூம் இருக்கிறதே கொள்ளளவு, அது ஆர் கியூபுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் என்பதை 3000 வருஷங்களுக்கு முன்னரே நிறைய பேர் அறிந்திருந்தார்கள். நிறைய தேசங்களிலே, நிறைய பண்டைய நாகரிகங்களிலே அது வரைக்கும் தெரிந்திருந்தது. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் என்ன, 4/3π என்று இப்ப சொல்கிறோமே, அதை எப்படி சொல்வது என்பதில் தான் விதவிதமான கருத்துகள் சூத்திரங்கள் முளைத்தன. வால்யூம் பற்றிய இந்த ஃபார்முலா இதற்கு துணையாக இன்னொரு ஃபார்முலாவை கொண்டிருக்கிறது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர், பந்து போல இருக்கிற ஒரு வஸ்துவிலே மேல் பரப்பளவு எவ்வளவு என்பதற்கான ஃபார்முலா இந்த வால்யூம் ஃபார்முலாவுக்கு முற்பட்டதாக இருக்கிறது. அதை கொண்டுதான் இது கணக்கிடப்படுகிறது. முதலிலே அது 4πr² என்று கண்டறிந்தார்கள். அதற்கு பிறகு இந்த மேற்பரப்பளவை ஆரத்தால் பெருக்கி 3 வகுத்தால் கொள்ளளவு கிடைக்கும் என்று உபபத்திகளை பண்ணினார்கள். இது வால்யூம் ஃபார்முலா, சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவுக்கு பிறகு வந்த ஃபார்முலா. இந்த பீட்டிகையோடு இன்றைய லெக்சரை சம்ஸ்கிருத ஃபார்முலாக்களையும் வெளிநாட்டாரின் பாராட்டுகளையும் அவ்வப்பொழுது சேர்த்து சேர்த்து ஒரே பகுதியாக பார்க்கும் பொழுது 3 பிரிவுகள் பண்ணிக்கொள்வோம். முதலாவது பாஸ்கராச்சாரியர் கிரந்தத்தில் இருந்தும் அதற்கான பாராட்டுகளும், 2வது நேமிச்சந்திரர் என்பவருடைய கிரந்தத்திலிருந்தும் அதற்கான பாராட்டுகளும், 3வது யுக்தி பாஷா என்கிற கிரந்தத்திலிருந்தும் அதற்கான வெளிநாட்டாரின் பாராட்டுகளும். இப்பொழுது முதலாவதை ஆரம்பிக்கிறோம். பாஸ்கராச்சாரியருடைய லீலாவதியில் இருக்கிற அழகிய ஸ்லோகம் மந்தாக்ராந்தாவிருத்தத்திலே, வ்ருத்தக்ஷேத்ரே பரிதி குணித வியாசபாத ஸ்தலம் தத் க்ஷுண்ணம் வேதைஹி உபரி பரித கந்துகஸ்யேஜாலம் கோத்ஸ்யைவம் ததபி ச ஃபலம் ப்ருஷ்டஜம் வ்யாஸநிக்னம் ஷட்பிர்பக்தம் பவதி நியதம் கோலகர்பே கண்யம். இந்த ஸ்லோகத்திலே சில பதங்களை கவனிக்க வேணும். க்ஷேத்ரம், வியாசபாதர், வேதைஹி, பக்தம் என்று இருக்கிற பதங்களை பார்த்தால், நாம் ஆரம்பத்திலே வேத மந்திரத்திலே சொன்னார் போலே கடவுளை கீர்த்திப்பது போல தோன்றும். புண்ணியக்ஷேத்திரம், வியாசாவதாரம்,
வேதங்கள் நாம் பக்தராக இருப்பது இதெல்லாம் சொல்கிறாரோ என்று தோன்றும். அப்படி தோன்றும்படியாக பகவானை கீர்த்திப்பது போல பண்ணி இதில் வாஸ்தவத்திலே சொல்லி இருப்பது மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா. இந்த நாலு பதங்களுக்கும் கணிதத்திலே வெவ்வேறு அர்த்தங்கள். க்ஷேத்திரம் என்பது ஏரியா, வியாசம் என்பது விட்டம், வேதம் என்பது பூத சங்கியாக்கிரமத்திலே நாலு வேதங்கள் இருப்பதாலே நாலு என்கிற நம்பருக்கு ஒரு சங்கேத குறியீடு, பக்தம் என்றால் வகுக்கப்பட்டது. இப்படி மேத்தமேட்டிக்கல் டெர்மினாலஜியிலே இவற்றுக்கு அர்த்தங்கள் வேறு. இந்த ஸ்லோகத்திலே சொல்லி இருக்கிற ஃபார்முலா 4/3 π/3 என்ற ஃபார்முலா தான். பாஸ்கராச்சாரியர் ஒரு கவிஞர், அதனாலே பகவத்கீர்த்தனம் பண்ணுவது போல இந்த ஃபார்முலாவை சொல்லிவிட்டார். இந்த அம்சத்தை பாராட்டி கொண்டே நாம் இந்த ஸ்லோகத்தினுடைய கணித அர்த்தத்தை நிதானமாக புரிந்து கொள்வோம். இதில் வாஸ்தவத்திலே வரிசையாக மூணு ஃபார்முலாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. சம்ஸ்கிருதத்திலேதான் ஃபார்முலாவை தருவதற்கு ஒரே ஒரு வரி போருமே. முதல் வரியிலே 5/4 into diameter square என்று வட்டப்பரப்பளவு சூத்திரம். வட்டப்பரப்பளவை கண்டுபிடித்த பிறகு அதை நாலால் பெருக்கினால் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வரும் என்பது இரண்டாம் வரியிலே ஃபார்முலா. இப்படி வந்த பரப்பளவை விட்டத்தாலே பெருக்கி 6 என்கிற எண்ணாலே வகுத்தால் கோளத்தினுடைய கொள்ளளவு என்று 3வது 4வது வரிகளிலே சொல்லி இருக்கிற விஷயம். மொத்தத்திலே கொள்ளளவுக்கு என்ன ஃபார்முலா வருகிறது இந்த ஸ்லோகத்தின் படி என்றால் பை மல்டிப்ளைடு பை த கியூப் ஆஃப் த டயமீட்டர் அண்ட் டிவைடட் பை 6 என்று ஃபார்முலா ஆகிறது. இதுவேதான் 4/3 π/3 என்பதும் டயமீட்டர் என்பதற்கு பதில் 2R ஃபைஸ் ரேடியஸ் என்று போட்டு பார்த்தால் நாமே பார்த்துக் கொள்ளலாம். பாஸ்கரர் ஃபார்முலாவை ஆரத்தின் மூலமாக கூறாமல் விட்டத்தின் மூலமாக சொல்கிறார். கொள்ளளவையும் அப்படித்தான் சொல்கிறார், பரப்பளவையும் அப்படித்தான் சொல்கிறார். இது கூட ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விவாத விஷயம்தான். இந்தியாவிலே வட்டத்தையும் கோளத்தையும் ஆராய்ந்து ஃபார்முலாக்கள் தந்தவர்கள் எல்லாருமே விட்டத்தின் மூலமே பேசுகிறார்களா ஆரத்தின் மூலமா என்று பார்த்தால் இரண்டுமே உண்டு. பாஸ்கராச்சாரியர் தன்னுடைய வாசனா வியாக்கியானத்திலே இந்த ஃபார்முலாவுக்கான உபபத்தியை தரும்போது ஆரத்தைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார். இதோ அவருடைய வாக்கியம் வாசனா என்கிற கிரந்தத்திலிருந்து. பிருஷ்டபல சங்கியாகானி ரூபபாஹூனி வியாசார்த்தத்துல்ய வேதானி சூச்சிகாதானி கோள பிருஷ்டே பிரகல்பியானி சூச்சியக்ராணி சூச்சியக்ராணாம் கோல கர்ப்பே சம்பாதஹ ஏவம் சூச்சிஃபலானாம் யோகஹ கனஃபலம் இத்யுபபன்னம். இது செய்யுள் கிடையாது, பத்தியம் இல்லை, கத்தியத்தில் இருக்கிறது. இதிலே பிருஷ்டபலம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏற்கனவே ஸ்லோகத்திலும் பிருஷ்டஜம் பலம் என்று இருக்கிறது.
பிருஷ்டபலம் என்பது மேற்பரப்பளவு, இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா. ரூபம் என்றால் ஒன்று என்கிற எண். பாகு என்றால் சைடு. வியாசார்த்தம் என்ற ஆரம். வேதம் என்றது உயரம். சூச்சி காத்தம், சூச்சி என்றது ஊசி உருவம், கூம்பு உருவம் என்று சொல்லலாம், கோனிக்கல் ஷேப். இந்த கூம்புருவங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தால் கோளம் நிரம்பி விடுகிறது. கூம்புகளை எப்படி அமைத்துக் கொள்கிறோம்? சூத்யக்ராணாம் கோல கர்ப்பே சம்பாத. அந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கிறதே, அந்த சென்டர் தான் இந்த கூம்புகளுக்கெல்லாம், ஊசி என்று சொல்லப்படுகிற கூம்புகளுக்கெல்லாம் நுனியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது கூம்புவினுடைய அடிப்பாகம் எங்கே இருக்கும் என்று கேட்டால், அடிப்பாகம் இந்த கோளத்தின் மேற்பரப்பு இருக்கிறதே அதிலே ஒரு பகுதியாக இருக்கும். இப்படி நிறைய கூம்புகளாக அந்த கோளத்தின் கனத்தை நாம் பிரித்துக் கொள்கிறோம். தனியாக கூம்புனுடைய வால்யூமை கணக்கு போட்டுக் கொள்கிறோம். சிலிண்டருடைய கொள்ளளவிலே மூணில் ஒரு பங்கு கூம்பினுடைய கொள்ளளவு என்று நமக்கு தெரிந்திருப்பதாலே இந்த கூம்புக்கு ஹைட் உயரம் இந்த கோளத்தினுடைய ரேடியஸுக்கு சமமாக இருப்பதாலே ஒவ்வொரு யூனிட் ஏரியாவிலும் வருகிற கூம்புக்கு கொள்ளளவு ஆர் டிவைடட் பை த்ரீ என்று ஆகும். இவற்றையெல்லாம் கூட்டினால் என்ன வரும்? ஆர் பை த்ரீ என்பதையும் அந்த மேற்பரப்பு பிருஷ்டபலம் இருக்கிறதே 4πr² என்பதையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். விடை 4π3πr³ என்று வந்துவிட்டது. இது பாஸ்கராச்சாரியார் கொடுக்கிற ப்ரூஃப் உபபத்தி. இதே உபபத்தியை பாஸ்கரருக்கு பிறகு 500 வருஷங்களுக்கு பிற்பாடு வந்த கெப்ளர் என்பவர் முதன் முதலாக கொடுத்தார் என்று ஹிஸ்டரி புஸ்தகங்கள் சொல்லுகின்றன. பிளானட் மோஷன், செலஸ்டியல் மெக்கானிக்ஸ், அதிலே நிபுணரான அதே கெப்ளர் தான் இவர். மற்ற பல ஃபார்முலாக்களில் போலவே இந்த நிரூபணத்திலும் கூட 500 வருஷ கால இடைவெளி கேப் இருந்திருக்கிறது. இந்தியர்கள் கண்டுபிடித்த பின் வெளிநாட்டார் கண்டுபிடிப்பதற்கு முன் இவ்வளவு பெரிய கேப். இப்படி 3D பாடிஸுக்கு வால்யூம் கண்டுபிடிப்பது, அந்த ஃபார்முலா சூத்திரம் சொல்வது என்பது பாரத தேசத்தில் எப்போதிருந்து எந்த நூற்றாண்டிலிருந்து வந்திருக்கிறது என்று கேட்டால், பாஸ்கரருக்கு பல நூற்றாண்டுகள் முன்னமே தொடங்கின இந்த ஃபார்முலாக்கள். நாம் இன்றைய லெக்சரை பாஸ்கரரிடம் தொடங்குவதற்கு காரணம் வேறு. அவருக்கு முன்னமே கூட கணித கௌமுதியிலும் கணித சார சங்கிரகத்திலும் அந்த புஸ்தகங்களிலாம் எல்லாம் காதம் விவகாரம் என்று தனி அத்தியாயங்களே உள்ளன. இன்னும் பிராச்சீனமான ஆரியபட்டியத்திலே கூட இதை கூறுவதற்கான பிரயத்தனம் உண்டு. ஆனால் ஆரியபட்டிய ஃபார்முலாவை விட 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஃபார்முலாக்கள் தரம் வாய்ந்தவை, மிக நல்ல ஃபார்முலாக்களாக இருக்கின்றன, எக்ஸாக்டாக இருக்கின்றன என்று கருதலாம். நாம் அடுத்து பார்க்க போவது சித்தாந்த சிரோமணி என்ற புஸ்தகம். இதுவும் பாஸ்கராச்சாரியருடைய புஸ்தகம்தான்.
இந்த புஸ்தகத்தை பற்றி வெளிநாட்டு அறிஞர்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று முதலில் பார்ப்போம். ஒரு கோட், ஹிஸ் சித்தாந்த சிரோமணி ஹாஸ் என்ஜாய்ட் மோர் அத்தாரிட்டி இன் இண்டியா தன் எனி அதர் அஸ்ட்ரோனாமிக்கல் ஒர்க் எக்ஸப்ட் தி சூரிய சித்தாந்தா என்று எழுதுகிறார் மெக்டொனல் என்பவர். ஆர்தர் ஏ மெக்டொனல் என்று அவருடைய முழுப்பெயர். ஹிஸ்டரி ஆஃப் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் என்ற புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். அவர் மேலும் எழுதுகிறார் அதே புஸ்தகத்திலே, இன் வேரியஸ் பிரான்சஸ் ஆஃப் சயின்டிபிக் லிட்டரேச்சர் இன் ஃபோனெட்டிக்ஸ் கிராமர் மேத்தமேட்டிக்ஸ் astronomy, medicine and law. The Indians also achieved notable results in some of these subjects. Their attainments are indeed far in advance of what was accomplished by the Greeks. என்று இந்த புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார் அவர். ஆயிரக்கணக்கான கணித கிரந்தங்கள் ஒரே தேசத்தில் ஒரே பண்பாட்டில் இருந்தால் எல்லாமே புகழ்பெற்றுவிட முடியாது. நிறைய கிரந்தங்கள் லுப்தமாகத்தான் போகும். இது விதியின் நியதி. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னேயே வாழ்ந்தாரே மக்டொனல்ட், அவர் என்ன எழுதுகிறார் என்றால், சூரிய சித்தாந்தத்துக்கு அடுத்தபடியாக அத்தாரிட்டியாக ஏற்கப்பட்ட புஸ்தகம் இந்த சித்தாந்த சிரோமணிதானாம் இந்தியாவிலே. இவர் இன்னும் ஒன்றும் சொல்லுகிறார், இந்தியாவின் பழங்கால பெருமையை முழங்குகிறார். கணிதம், இலக்கணம், வானவியல், உச்சாரண சாஸ்திரம், மருத்துவம், சட்டம் என்ற இந்த ஆறிலும் மற்றும் சில விஞ்ஞான இலக்கியத்திலும் இந்தியர்களின் சாதனை நோட்டபிள், குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. இவற்றுள் சில சாஸ்திரங்களில் இந்தியர்களுடைய ஸ்டாண்டர்ட், அவர்களுடைய அட்டைன்மெண்ட்ஸ் கிரேக்கர்களின் சாதனைகளுடன் ஒப்பிடும்போது உண்மையிலேயே மிக மிக மேம்பட்டு இருந்தது என்கிறார் இவர். ஏன் இந்த ஆறு துறைகளை தனியே குறிப்பிடுகிறார்? இந்த ஆறிலும் வேறு எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு இந்தியர்களின் புஸ்தகங்கள் உச்சத்தரத்துடன் இருந்தன. இன்றைக்கும் ஏராளமான பழைய புஸ்தகங்கள் கிடைக்கின்றன இந்த ஆறிலே. வியாக்கரண சாஸ்திரத்திலே, கணித சாஸ்திரத்திலே, ஜோதிஷ சாஸ்திரத்திலே, உச்சாரண சாஸ்திரத்திலே, ஆயுர்வேத சாஸ்திரத்திலே, தர்மசாஸ்திரத்திலே அரிய கருத்துக்களை கொண்டிருப்பதால் அவை இன்றைக்கும் மதிப்பு குறையாமல் இருக்கின்றன. கிரேக்கர்களுடன் இந்தியர்களை ஒப்பிடும்போது அவர் ஒரு தீர்மானத்தை பண்ணி அதை இரண்டு மூன்று விதமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுகிறார். தீர்மானம் என்ன என்றால், ஃபார் அட்வான்ஸ்டு, இந்தியர்கள் பெரிதும் முன்னேறி இருந்தார்கள் என்பது. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இண்டீடு என்று ஒரு வார்த்தை. இந்த நிர்ணயத்தில் கருத்து வேற்றுமை கிடையாது என்பது. இது ஒரு துறையில் மட்டும் என்று இல்லாமல் சில பல துறைகளில் என்னும்படி வியாபித்திருந்தது என்பது இன்னொரு குறிப்பு.
இதை கூறும்போது அவர் 2000 வருஷங்களுக்கு முற்பட்ட புஸ்தகங்களை மட்டும் வைத்துத்தான் கூறியிருக்க வேண்டும். ஏனென்றால் கிரேக்க நாகரிகம் பிற்காலத்தில் அழிந்துவிட்டது. சித்தாந்த சிரோமணியோ காலத்தாலே பிற்பட்டது. இதன் பாப்புலாரிட்டியை பற்றியும் இவர் கூறுகிறார். கிரேக்க நாகரிகத்தில் இல்லாமல் இந்திய நாகரிகத்தில் மட்டும் இருந்த இன்னுமொரு சிறப்பையும் வெளிப்படுத்துகிறார். அதாவது அந்த பண்டைய நாகரிகத்தின் இழைகள் அருகாமல் இன்றளவும் வந்து கொண்டிருக்கின்றன இந்தியாவிலே என்பது. கிரீஸிலே அப்படி கிடையாது. அவ்வளவு பாப்புலரான இந்த சித்தாந்த சிரோமணி என்கிற புஸ்தகத்திலே கோலாத்தியாயம் என்கிற பாகத்திலே இருக்கிற சில ஸ்லோகங்களை இப்போது வாசிக்கலாம். அத்தியாயத்தின் பேரே கோல அத்தியாயம், சாப்டர் ஆன் ஸ்பியர்ஸ். கோலஸ்ய பரிதேஹ்யப்யஹ வேத்க்னஜ்யாமி தேர்மிதா. அனுஷ்டுப் ஸ்லோகம். ஃபலம் கண்டை பிரசாத்யதே சர்வஜ்யைக்யம் த்ரிஜ்யார்த்தபாஜிதம் ஏவம் வப்ரஃபலம் தத்ஸ்யாஸ்தி கோல வ்யாஸசமம் யதஃ பரிதி வ்யாஸகாதோதஃ கோல ப்ருஷ்டஃபலம் ஸ்மிருதம். இதிலே மூணரை ஸ்லோகங்கள் வாசித்து விட்டோம். ஃபார்முலாக்களுக்கு சம்ஸ்கிருதத்திலே இவ்வளவு நீளமாக கொடுப்பது வழக்கமில்லையே. ஏன் சித்தாந்த சிரோமணியில் 3.5 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த ஸ்லோகங்களிலே ஃபார்முலாவை மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலாவினுடைய ப்ரூஃபையும் சேர்த்து கொடுத்து விட்டார். இவருடைய ஸ்லோகங்களை தோராயமாக தமிழில் சொன்னால், மொழிபெயர்த்தால் இவ்வாறு வரும். நெல்லிக்காய் இருக்கிறதே ஆமலகம், அந்த நெல்லிக்காயிலே மேலிருந்து கீழாக நிறைய கோடுகள் இருக்குமே, கவனியுங்கள், இயற்கையான கோடுகள். அதே போல ஒரு கோளத்தின் மேற்பரப்பளவை கணிப்பதற்கு கோடுகளை கோளத்தின் மேல் கற்பனை பண்ணிக் கொள்ளுங்கள். இவ்வாறாக மேற்பரப்பை பிரித்துக் கொண்டால் ஒவ்வொரு பிரிவுக்கும் வப்ரகம் என்று பெயர் வைத்துக் கொள்ளவும். வப்ரகம் என்பது இங்கே டெக்னிக்கல் டேர்ம் ஆனாலும், ஏற்கனவே வப்ர கிரீடா முதலிய காளிதாச பிரயோகங்களிலே வப்ரம் என்கிற சம்ஸ்கிருத பதம் இதே அர்த்தத்தில் இருப்பதுதான். இப்பொழுது வப்ரகம் ஒன்றின் தற்பொழுதை கணிப்பதற்காக அதை நிறைய குறுக்கு கோடுகள் போட்டு சிறு சிறு பகுதிகளாக பிரித்துக் கொள்ளுங்கள். இப்போது புரியும், இந்த வப்ரகங்களின் பரப்புகளின் கூட்டுத்தொகை பரிதியையும் விட்டத்தையும் பெருக்கிய தொகையாகும் என்பது. கோலாத்தியாயத்திலே புவன கோஷம் என்ற பகுதியிலே கொடுத்திருக்கிற உபபத்தி இது. சைன் கார்ட்ஸ் என்பதன் மூலமாக இதை விளக்கியிருக்கிறார் அவர்.
வப்ரத்தினுடைய பரப்பளவை பல ஸ்பெரிக்கல் ட்ரெபீசியம்களின் பரப்பளவின் கூட்டுத்தொகையாக இவர் கணக்கிட்டிருப்பது புரிகிறது. இவருக்கெல்லாம் முற்பட்டவர், நாம் இப்பொழுது இந்த உபன்யாசத்தின் இரண்டாம் பகுதிக்கு போகிறோம், மொத்தம் மூன்று பகுதிகள். பாஸ்கரருக்கு மிக முற்பட்டவர் நேமிச்சந்திரர் என்ற ஜெயினர். அவர் காலம் 981 கிபி 981 ஏடி. அவர் எழுதியிருக்கிற புஸ்தகங்களிலே ஒன்று திரிலோகசாரம் என்பது. இன்றைக்கு நம்முடைய 26வது லெக்சரிலே 26வது பிராச்சீன பாரத கணித மேதாவியாக நாம் இவரை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஜெயினர்கள் தங்களுடைய சாஸ்திர கிரந்தங்களை எல்லாம் பிராகிருத பாஷையில் எழுதினார்கள். நிறைய மக்களை சென்றடைய வேண்டுமானால் பெரும்பாலான ஜனங்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அதே மொழியில் எழுதினால் நல்லது என்று அவர்களுடைய அபிப்பிராயம். அதனால் புத்தருடைய போதனைகள் பாலி பாஷையில், ஜெயினர்களுடைய சாஸ்திர கிரந்தங்கள் பிராகிருத பாஷையில் என்று நிறைய இருக்கின்றன. அந்த நேமிச்சந்திரருடைய திரிலோகசாரம் என்கிற கிரந்தத்திலிருந்து பாதி ஸ்லோகம் மட்டும் இப்போது வாசிப்போம். வாசத்தகணம் தளியம் நவகுணியம் கோலஜஸ்வகணகணியம். பிராகிருத பாஷை என்கிறது சம்ஸ்கிருதத்தினுடைய கொச்சை. சம்ஸ்கிருத பதங்கள் சாயை இருக்கும். வியாசார்த்தம் என்பதே வாசத்தம் இங்க. தலித்தம் என்பதே தலியம் என்கிறார். கோலஸ்ய என்பதே கோலயஸ்த என்கிறார். சுவாமி தேசிகன் முதலானோர் கூட பிராகிருத பாஷையில் எழுதியிருக்கிறார்கள். சங்கல்ப சூரியோதயத்தில் நாடகத்தில் சில கேரக்டர்கள் பிராகிருதத்தில் பேசுவார்கள். தவிரவும் அச்சுத சதகம் மொத்தமுமே பிராகிருத பாஷையில். சிந்தைக்கவர் பிராகிருதம் நூறு கூறி என்று தேசிக பிரபந்தத்திலும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதனாலே நமக்கு பிராகிருத பாஷை சந்நிகிதமான பாஷைதான். இதிலையும் பரிச்சயம் சுலபமாக ஏற்படக்கூடியதுதான். இப்பொழுது நாம் பார்த்தோமே ஒரு ஸ்லோகார்த்தம், அதிலே கணம் என்ற பதம் பிராகிருதத்திலே கணம் என்று டவர்கமாக நான் இருக்கிறது. ரெண்டு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது இதிலே. சம்ஸ்கிருதத்திலும் அப்படித்தான். ஒன்று நம்பர்களுடைய கணம். ஒரு நம்பரை அதே நம்பராலே மூன்று தடவை பெருக்கி வந்த விடை. உதாரணமாக இரண்டின் கணம் 2 × 2 × 2 = 8, 2³. மூன்றின் கணம் 27. இன்னொரு அர்த்தம் ஜியாமெட்ரியிலே, கணம் என்றால் ஒரு சாலிட் ஃபிகரினுடைய வால்யூம். ஒரு கோளத்தின் வால்யூம் கனம் தெரிய வேண்டுமென்றால் அதன் ஆரத்தின் நம்பர் கனத்தை எந்த கான்ஸ்டன்டால் பெருக்க வேண்டும். இப்போது கேட்டால் சரியான விடை 4/3 × π என்போம். 1000 வருஷங்களுக்கு முன் இந்த பை என்பதற்கு ஒரு தோராயமான மதிப்பை போட்டார்கள். ஒரு அப்ராக்சிமேட் மதிப்பு போட்டு 4/3π என்ன ஆகிறது என்று பார்த்தால் 4க்கு மேலே 4.5 க்குள்ளே ஒரு நம்பர் வரும்.
நேமிச்சந்திரர் அதை தோராயமாக மாலரை என்கிறார். அவரது வார்த்தை தளியம் நவகுணியம் என்பது. ஒன்பதால் பெருக்கியதில் பாதியாம். இந்த ஜைனர்களிடம் இரண்டு சிறப்புகள் என்னவென்றால், ஒன்று பழமை சிறப்பு. அவர்கள் இன்னும் பிராச்சீன காலத்திலேயே நிறைய புஸ்தகங்களை எழுதினார்கள். நிறைய ஜைன கணித கிரந்தங்கள் ப்ரீ கிறிஸ்டியன் ஈராவை சேர்ந்தவை. இது ஒரு முக்கிய சிறப்பு. இரண்டாவது, அவர்கள் தங்களுடைய சாஸ்திர அர்த்தங்களுக்கு பிரயோகம் உண்டா இல்லையா, அப்ளிகபிளா இல்லையா என்று கவலைப்படாமல் சப்ஜெக்டை வளர்த்தார்கள். இதை பற்றி மேல்நாட்டார் ஒருவர் பாராட்டுவதை இப்பொழுது பார்ப்போம். Regrettably, there are few extant Jaina works, but in the limited material that exists, an incredible level of originality is demonstrated. Perhaps the most historically important Jaina contribution to mathematics as a subject is the progression of the subject from purely practical or religious requirements. During the Jaina period, mathematics became an abstract discipline to be cultivated for its own sake என்று எழுதுகிறார் இயான் பியர்ஸ் என்பவர் 2002 வருஷத்திலே. மேக்யூட்டர் வெப்சைட், ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வெப்சைட்டில் இருப்பது இதை. இதன் தமிழ் அர்த்தம், ஜெயினர்களின் ஏராளமான புஸ்தகங்களிலே சில மட்டுமே கிடைக்கின்றன என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். புஸ்தகமே எழுதவில்லை என்றால் அவ்வளவு வருத்தம் இல்லை. சிரமப்பட்டு நிறைய பேர் புஸ்தகங்களை எல்லாம் எழுதி வைத்திருந்தும் அதை நாம் தொலைத்து விட்டு நிற்கிறோமே என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் ஒன்று, தற்போது கிடைக்கிற கொஞ்சமான கிரந்தத்திலும் கூட நம்ப முடியாத அளவுக்கு சொந்த சிந்தனை பளிச்சிடுகிறது. கணிதத்துக்கு ஜெயினர்கள் பண்ணியிருக்கும் யோகதானம் என்பதில் சரித்திர ரீதியாக மிகவும் முக்கியமானது என்ன என்றால், ஒரு கால் இதை சொல்லலாம், எதை என்றால், ஜெயினர்களின் காலத்திலே கணிதம் என்பது கணிதத்துக்காகவே வளர்க்கப்பட்டது, பண்படுத்தப்பட்டது. மத சடங்கையோ அன்றாட உபயோகத்தையோ மட்டுமே சார்ந்து நிற்கவில்லை கணிதம். ஆரம்பத்திலே சுல்ப சூத்திர காலத்திலே அப்படித்தான், ரிலிஜியஸ் ரிச்சுவல்ஸுக்காகத்தான் ஏற்பட்டது ஜாமெட்ரி. ஆனால் ஜெயினர்களின் காலத்தில் அப்படி இல்லை, அது தனித்தன்மையுடன் வளர ஆரம்பித்து விட்டது. இன்கிரெடிபிள் லெவல் என்று ஏன் சொல்கிறார்? இந்த ஜெயினர்களின் புஸ்தகங்களிலே இருக்கிற அளவுக்கு வைதிகர்களின் ரிஷிகளின் புஸ்தகங்களிலே கூட காணோம். பெரிய பெரிய நம்பர்கள் தேவையே தெரியாத அளவுக்கு பூகோள வர்ணனைகள், கற்பனைகளை பறக்கவிட்டு கணிதத்தில் என்னென்னவோ ஃபார்முலாக்கள், கணக்கில்லாமல் கணக்கம்சங்கள் அவர்களுடைய புஸ்தகங்களை பிரித்தாலே மலைப்பாக இருக்கும். அதனால் இன்கிரெடிபிள் லெவல் என்கிறார். Regrettably என்று ஏன் சொல்கிறார்? அந்த பிராச்சீன புஸ்தகங்கள் எல்லாம் கிடைத்தால் எவ்வளவோ விரைவாக முன்னேற்றம் ஏற்படுமே, எவ்வளவோ பேருக்கு பயன் உண்டாகுமே, இன்னும் என்னென்ன ஒரிஜினல் ஐடியாஸ் இருக்குமோ,
பாரதத்துக்கு எவ்வளவோ பெருமை சேருமே. துரதிருஷ்டவசமாக நிறைய புஸ்தகங்கள் தொலைந்து விட்டனவே என்று ஆதங்கப்படுகிறார் இயான் பியார் என்கிற இவர். இப்பொழுது கிடைக்கும் கொஞ்ச நஞ்ச புஸ்தகங்களிலேயே இத்தனை அபூர்வ விஷயங்கள் கிடைத்தால், இந்த புஸ்தகங்களிலே பேசப்படுகிற பழைய புஸ்தகங்களும் கிடைத்தால் இன்னும் எவ்வளவு விஷயங்கள் கிடைத்திருக்கும். ஜைன மதம் குன்றிப்போய் வைதிக மதம் மறுபடியும் தலை தூக்கிய போது, கொடுமைகள் கிடையாது, வன்முறைகள் கிடையாது, சீரழிவுகள் கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனாலும் அலட்சியம் மாத்திரம் ஏற்பட்டது. அலட்சிய பாவத்தாலே எத்தனையோ சாஸ்திரங்களின் வளர்ச்சி தடைபட்டு போயிற்றே என்று அங்கலாய்ப்பு இவருக்கு. இத்துடன் இந்த லெக்சரின் இரண்டாவது பாகத்தை முடிக்கிறோம். அடுத்து மூன்றாவது பாகத்தில் நாம் பார்க்கவிருக்கிற புஸ்தகம் யுக்தி பாஷா என்பது. இதுவரையில் இரண்டு சம்ஸ்கிருத புஸ்தகம், ஒரு பிராகிருத புஸ்தகம் பார்த்துவிட்டு இப்பொழுது மூன்றாவது பாகத்திலே மலையாளத்திலிருந்து சம்ஸ்கிருதத்துக்கு அனுவாதம் பண்ணின ஒரு புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். யுக்தி பாஷாவில் மிக விரிவாகவே விஸ்தாரமாகவே உபபத்தி நிரூபணம் தரப்பட்டிருக்கிறது இந்த கோள ஃபார்முலாவுக்கு. ஏன் கோளத்தின் கொள்ளளவு அதன் மேற்பரப்பளவை விட்டத்தால் பெருக்கினால் கிடைக்கும் என்ற கேள்விக்கான பதில் இதோ சில பந்திகளை வாசிப்போம். ஏற்கனவே பாஸ்கராச்சாரியருடைய பந்தியை வாசித்தோம். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், அது பத்தியம், இது கத்தியம். அது சுருக்கம், இது விரிவு. இப்போ இது யுக்தி பாஷா பந்திகள். அனந்தரம் கோளஸ்யாந்தர்பாகீய கனக்ஷேத்ரஃபலமாஹ. பிறகு கோளத்தின் உள்பாகத்தின் கொள்ளளவை கூறுகிறார். தத்ர கோள பிருஷ்டஃபலஸ்ய ஜ்ஞானாய கல்பயிது முக்த விருத்த மார்க்கேண பஞ்சயேதி. அதற்காக ஸ்பியர் வால்யூம் ஃபார்முலா கண்டுபிடிப்பதற்காக இதற்கு முன் போன பத்தியிலே கோளத்தின் மேற்பளவை கண்டுபிடிப்பதற்காக கூறியபடி வட்டத்தின் வழியே கோளத்தை பல பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். ததா சமவிஸ்திருத விருத்தாபன்ன கதிபய கண்டானி பவந்தி. அப்போது சமமான பரப்பளவு கொண்ட சில வட்ட துண்டுகள் வருகின்றன. பிருஷ்டபலே பூர்வாபரணி விருத்தானி கல்பயதி ஏவம் சேதி தக்ஷிணோத்தர விருத்தே வித்யமானஸ்ய பரிதி கண்டஸ்ய தீர்க்கஹ துல்யோ பவித்வ்யஹ அயம் நியமஹ. மேற்பரப்பிலே கிழக்கு மேற்காக வட்டங்களை பண்ணுகிற போது தெற்கு வடக்கான வட்டத்தில் இருக்கிற பரிதி துண்டின் நீளம் சமமாக இருக்க வேண்டும். இது அங்குள்ள நியமம். இகபுத்த சர்வமபி கண்டம் துல்லியம் பவிதவ்யம் இது த நிஜமா. இங்கேயோவென்றால் எல்லா துண்டுகளும் சமமாக இருக்க வேண்டும் என்பதும் நியமம். அனந்தரம் சர்வேஷ்வபி விருத்தேஷு வர்க்கக்ஷேத்ர ஃபலம் உற்பாத்ய ஏகைகமானம் துல்லியமிதி கல்பயித்வா மிதோ யோஜிதானி சேதி கோலபவ கன ஃபலம் பவேதி. பிறகு எல்லா வட்டங்களிலும் பரப்பளவை கணக்கிட்டு ஒவ்வொன்றும் சமம் என்று ஆக்கி
ஒன்றோடொன்று அவை கூட்டப்பட்டால் கோளத்திலுள்ள கொள்ளளவு கிடைக்கும். இந்த உபபத்தியை அலசுவதற்கு முன் அதை இவர் கொடுத்திருக்கிற விதத்தை பற்றி இரண்டு குறிப்புகள். ஒன்று, ஜேஷ்ட தேவர் கொடுத்திருப்பது ஸ்லோக ரூபமாக செய்யுள் நடையில் இல்லாமல் உரைநடையாக இருக்கிறது. ஆனால் அதனாலே பெரிய ஆதாயம் ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. இரண்டு, சில பதங்கள் வெவ்வேறு டைமென்ஷன்களிலே பொதுவாக கையாளப்படுகின்றன. க்ஷேத்திரம், ஃபலம் என்பவை இருபரிமாண பதங்களா முப்பரிமாண பதங்களா? தமிழிலோ இங்கிலீஷிலோ பார்த்தால் பரப்பளவு, ஏரியா என்றால் இருபரிமாணம், டூ டைமென்ஷனல், கொள்ளளவு, வால்யூம் என்றால் த்ரீ டைமென்ஷனல் என்று நாம் வெவ்வேறு பதங்களை வெவ்வேறு டைமென்ஷனுக்கு வைத்திருக்கிறோம். ஆனால் இதே பாஷைகளில் கூட ஃபோர் டைமென்ஷனல் வால்யூம், ஃபைவ் டைமென்ஷனல் வால்யூம் என்று ஒரே பதத்தை வெவ்வேறு டைமென்ஷன்களில் கையாள்வது உண்டு. அதுபோல க்ஷேத்திரம், ஃபலம் என்கிற பதங்களையும் இருபரிமாணத்திலும் முப்பரிமாணத்திலும் பொதுவாக கையாள்கிறார்கள். வித்தியாசம் தெரிவதற்காக வர்க்கக்ஷேத்திர பலம், கனக்ஷேத்திர பலம் என்று அடைமொழிகளை இடுகிறார்கள் இந்த சம்ஸ்கிருத கணிதக்காரர்கள். சரி, பத பிரயோகம் கிடக்கட்டும். இதில் உள்ள கணக்கீடு என்ன என்றால், சரஸ்வதி அம்மாவின் ஆங்கில மொழிபெயர்ப்பின் துணையுடன் இதை புரிந்து கொள்வது சுலபமாகிறது. Volume of a sphere is equal to pi into S1 square plus S2 square plus etc. plus Sn square, where S1, S2, etc. are the sine chords beginning from one pole to the other of the sphere. என்று ஒன்று முதல் n வரை உள்ளவற்றின் சங்கலிதம் இங்கே தேவையாகிறது. இதை விளக்கிய பின் சரஸ்வதி அம்மா எழுதுவது என்னவென்றால், these methods are same as modern methods discovered by Newton and Leibniz. இந்த வழிகள் நியூட்டனும் லேப்னிட்ஸும் கொடுத்திருக்கிற நவீன வழிகளே, அவர் ஒன்றே. இந்தியாவிலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமே அவற்றை கொடுத்து விட்டதால் இதை நாம் பிராச்சீன கணிதம் என்கிறோம். மற்ற தேசங்களிலே இதையே நவீன கணிதம் என்று சொல்கிறார்கள். அவ்வளவே. இப்போது இது பற்றிய சில மேலநாட்டார்கள் பாராட்டுகள். Similarly to the work of Neelakantha, Yukti Bhasha is almost unique in the history of Indian mathematics in that it contains both proofs of theorems and derivations of rules. இது ஜாமெட்ரி சாஃப்ட்வேர் ரெவ்யூ top10reviews.com A Brief History of Geometry என்ற இணையதள நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இவர் என்ன சொல்கிறார், இந்தியர்கள் பண்டை காலத்தில் நிறைய மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலாக்களை கொடுத்தார்களே தவிர அவற்றின் நிரூபணங்களை தரவில்லை என்று குறை கூறுபவர்கள் கவனிக்க வேண்டும். தந்திர சங்கிரகம், யுக்தி பாஷா முதலிய
பதினாலாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட புஸ்தகங்களிலே நிறைய நிரூபணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. புஸ்தகத்து பெயரே யுக்தி பாஷா என்று அதனால் தான் வைத்திருக்கிறார். யுக்திகளை எல்லாம் மலையாள பாஷையில் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதிப்ராச்சீன காலத்திலே மொத்தத்தையும் சூத்திரமாகவோ செய்யுளாகவோ மட்டும் எழுதிய காலத்திலே தனியாக ப்ரூஃப்ஸ் என்று இல்லை என்பதும், தேவையான முக்கிய நிரூபண கருத்துகள் ரத்ன சுருக்கமாக பத்தியத்திலே அல்லது சூத்திரத்திலே சூச்சிக்கப்பட்டன என்பதும் உண்மைதான். அப்படியானால் ஜாமெட்ரி இந்தியாவிலே எந்த நூற்றாண்டிலே தொடங்கி இருக்கலாம்? இதோ ஒரு கருத்து. இன் இந்தியா தேர் ஜாமெட்ரிக் ஹிஸ்டரி பிகேன் இன் 900 BC வித் தி பப்ளிகேஷன் ஆஃப் தி சதபத பிராமணா, டிரான்ஸ்லேட்டட் அஸ் பிராமணா ஆஃப் 100 parts. இதுவும் அதே வெப்சைட் சோர்ஸில் இருந்து எடுத்த வாக்கியம்தான். இது பற்றி, அதாவது நிரூபணங்களை தருவது பற்றி, அகாதா கெல்லர் என்பவர் எழுதியுள்ள கட்டுரையிலிருந்து ஒரு வாக்கியம் வாசிப்போம். கட்டுரையின் தலைப்பு ஓவர் லுக்கிங் மேத்தமேட்டிக்கல் ஜஸ்டிபிகேஷன் இன் தி சான்ஸ்கிரிட் ட்ரெடிஷன் என்பது. அதில் முதல் வாக்கியம், How did the narratives of the history of Indian mathematics explain the tradition of mathematical justifications that existed in medieval Sanskrit commentaries? என்று இந்த கட்டுரையிலே இவர் கெல்லர் திபோ என்பவரின் அபிப்பிராயங்களை அலசுகிறார். இந்தியர்கள் ப்ரூஃப் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பது பற்றிய அபிப்பிராயங்களை. இப்பொழுது 26th லெக்சர் முடிய போகிறது. 26 என்கிற நம்பர் நமது சம்பிரதாயத்திலே முக்கியமானது. அது பெருமாளுடைய சங்கை. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்திலே மூலமந்திராதிகாரத்திலே சுவாமி தேசிகன் இதை இவ்வாறு விளக்குகிறார். அவருடைய மணிப்பிரவாள பங்கியை சேவிக்கிறேன். தத்துவசாகர சம்ஹிதாதிகளிலே பஞ்சவிம்சதி தத்துவங்களுக்கும் ககாரம் முதலான 25 அக்ஷரங்களும் வாசகங்களாக வகுத்து சொல்லுகையாலே சித்தம். இத்தால் ஜடத்வ அச்சேதனத்வ தோஷாஸ்ரயங்களான 24 தத்துவங்களை காட்டிலும் பிரதமாட்சத்தில் தோற்றின ஷத்விம்சகனில் காட்டிலும் ஜீவாத்மாவுக்கு வேறுபாடு சித்தித்தது என்று மூலமந்திராதிகாரத்தில். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், சில சம்ஹிதைகளிலே தத்துவங்களுக்கு எழுத்துகளை பிரதிநிதிகளாக வைத்திருக்கிறார்கள். கவர்க்கத்தாலே 5 பூதங்கள், அதாவது கவர்க்கம் என்பதிலே 5 எழுத்துகள் உண்டு. க க க க ந என்று இந்த 5 எழுத்துகளே ஒவ்வொன்றும் ஒரு பூதங்களுக்கு, பஞ்சபூதங்களில் ஒன்றுக்கு. க என்றால் பிருத்வி என்று இந்த மாதிரி பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ச ச ஜ ஜ ஞ என்ற 5 எழுத்துகள் 5 கர்மேந்திரியங்களுக்கு போகும். இந்த கிரமத்திலே எழுத்துகள் தத்துவங்களை சொல்லும் பொழுது மொத்தம் 25 தத்துவங்கள் இருப்பதால் முதல் 25 எழுத்துகள் அவற்றுக்கு போகும். இந்த கிரமத்திலேதான்
25வது எழுத்தான ம என்பது 25வது தத்துவமான ஜீவாத்மாவை கூறுகிறது. இந்த 25 தத்துவங்களுக்கும் மேற்பட்டதாக ஷட்விம்சகன் 26வது தத்துவம் என்று கூறப்பட்டவன் பகவான் பரமாத்மா. 26 என்பது அவனுடைய சங்கை. அவனுக்கு எந்த எழுத்து என்று கேட்டால் பிரதமாட்சரம் என்கிறார். ஆ என்கிற முதல் எழுத்து அந்த 26வது தத்துவமான பரமாத்மாவுக்கு. ஆகையாலே இன்றைக்கு 26வது லெக்சரின் பொழுது 26வது தத்துவமான பரமாத்மாவை மறுபடியும் தியானம் பண்ணிக்கொண்டு இப்பொழுது முடிக்கலாம். அடுத்த வாரம் பாஸ்கரருடைய ரேஷனல் அப்ராக்சிமேஷன் டு சைன் ஃபங்க்ஷன் என்று லோகத்திலே நிறைய பேர் பாராட்டுகிறார்களே, அதை பற்றி பார்க்கப் போகிறோம். அதற்கடுத்த வாரம் சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலே கண்டின்யூடு ஃப்ராக்ஷன் என்பது பற்றியும் பேசி கேட்டு மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்யஹ மஹர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே. அவனியன்.